வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சந்தோஷ் இந்த வீடியோவில் நம்ம பெரோசின் அப்படின்னா என்ன சிந்தசிஸ் ஆஃப் பெரோசின் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்ரோசின் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பெரோசினோட மாலிகுலர் ஃபார்ம்லா அப்படின்னு பார்த்தோம்னா சி ஃபைவ் ஹெச் ஃபைவ் டுவைஸ் இன்ட்டு எஃப்ஏ அதுக்கடுத்து இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா சாண்ட்விச் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரை எக்ஸ்ரே டைப்ராக்சனில் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க தென் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்டீஸ் ஆஃப் பெரோசின் பெரோசின் அப்படின்னு பார்த்தோன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட் இது ஃபோர் என் ப்ளஸ் டூ ஃபைவ் எலக்ட்ரான் அதாவது அக்குள் ரூலை இது ஒபே பண்ணுது அதுக்கடுத்து இது நான் போலார் நேச்சர் அண்டு டயா கேரக்டர் இதுக்கு இருக்குது அதுக்கடுத்து பெரோசின் அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோஃபிலிக் அப்ஷூஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது அதுக்கடுத்து இதோட ஆப்டிசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைவ் ஸோ சி ஃபைவ் ஹெச் ஃபைவ் சி ஃபைவ் ஹெச் ஃபைவ் ரெண்டு ஆனையான் சி ஃபைவ் ஹெச்ஃபைவ் நெகட்டிவ் இது ரெண்டும் பெரஸ் அயானு கூட ஜாயின் ஆகிருக்குது இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பெர்ரோசின் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரோசின் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்பனோட டிஸ்டன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் ஒவ்வொரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஈக்குவல் அரௌண்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் நைன் ஆம்ஸ்ட்ராங் இருக்குது இதில் இருக்கக்கூடிய இந்த ரிங்கில் இருக்கக்கூடிய கார்பனோட டிஸ்டன்ஸ் ஒரு கார்பன்லேருந்து இன்னொரு கார்பனுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் நைன் ஆம்ஸ்ட்ராங் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எஃப்இ இந்த அயான்லேருந்து இருக்கக்கூடிய இந்த ரிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்பனுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அதோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெராய்ஸா இருந்து கார்பனோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஆம்ஸ்ட்ராங் இருக்குது அதாவது இந்த இருந்து இந்த ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்குது அந்த எஃப்இிலிருந்து ஒவ்வொரு கார்பனோட டிஸ்டன்ஸும் அப்படின்னு பார்த்தோன்னா டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஆம்ஸ்ட்ராங் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அயான்லிருந்து இந்த ரெண்டு ரிங்கையும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த ரெண்டு ரிங்கும் செப்பரேட் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரீ பாயிண்ட் இதுதான் இந்த Informations இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சாண்ட்விச் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்சன் அண்ட் கீலி இந்த ரெண்டு பர்சன்ஸ் தான் இந்த பெரோசீனை சிந்தசிஸ் பண்றாங்க இவங்களோட மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட் மாலிக்குள் என்ன அப்படின்னா சி ஃபைவ் ஹெச்எஸ் சிக்ஸ் சைக்கிளோபென்டா டையினை எடுத்துக்கிறாங்க இதுதான் இந்த பெரோசினோட பேரண்ட் மாலிகூல் அதுக்கு அடுத்து எப்படி சிந்தசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்டைன்டு பை தெர்மல் கிராக்கிங் ஆஃப் சைக்ளோபென்டா டையின் இந்த சைக்ளோபென்டா டையினை ஈட்டுக் கொடுத்து கிராக்கிங் பிளக்க வைக்கிறாங்க அப்படி பிளக்க வைக்கும் பொழுது நமக்கு சைக்ளோபென்டா டையினல் கிடைக்குது பாருங்க சைக்ளோபென்டா டையின் ஒன் எயிட்டி டிகிரி தெர்மல் கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு சைக்ளோபென்டா டையினல் கிடைக்குது இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட்லி அசிடிக் நேச்சர் அப்போ அசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சைக்ளோபென்டா டையினல் அனதர் ஒரு ரியாக்டன்ட்டு கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிடுது அடுத்து இந்த சிந்தசிஸ் ஆஃப் பெரோசின் பெரோசினை சிந்தசிஸ் பண்ணுற மெத்தேடில் ஒரு அஞ்சு இம்பார்ட்டன்ட் மெத்தேட் இருக்குது அதில் பஸ்ட் ஒன் பஸ்ட் சிந்தசிஸ் மெட்டாலிக் சோடியம் ரியாக்ட் வித்து ஹைட்ரோ ஃபியூரான் டூ ஃபார்ம் சோடியம் சைக்ளோபென்டாடையினல் அண்டு எச்இ டூ சோடியம் ரியாக்ட் வித்து சைக்ளோபென்டா டையின் ரெண்டு ரெண்டு மோல்ஸ் எடுத்துக்கிறாங்க ரெண்டு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த சைக்ளோபென்டா டையின் அசிடி கேரக்டரில் இருக்கிறதுனால ரெண்டு ஹைட்ரஜன் இதிலிருந்து கொடுத்துருது அதுக்கு பதிலாக இந்த ரெண்டு சோடியம் வந்து இங்கே ஜாயின் ஆகுது அப்போ சோடியம் சைக்ளோபென்டா டையினல் நமக்கு ஃபார்ம் ஆகுது ப்ளஸ் ஹைட்ரஜன் கிடைக்குது அதுக்கடுத்து இந்த சோடியம் சைக்ளோபென்டா டையனல் ரியாக்டு வித்து FeCl2 டூ நமக்கு பெர்ரோசின் கிடைக்கிது ஸோ 2 மோல்ஸ் ஆஃப் சோடியம் சைக்ளோபென்டா டைனல் ப்ளஸ்ஸு எஃப்இசிஎல் டூ ரெண்டும் ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு பெர்ரோசின் கிடைக்கிது பாருங்க C5H5 twice Fe டுவைஸ் எஃப்இ NaCl டூ அதாவது இந்த Cl2 இந்த Na ரெண்டும் சேர்ந்து டூ NaCl வெளியே போயிட்டு இந்த Fe வந்து இது கூட ஜாயினாக இருக்குது அப்போ நமக்கு பெரோசின் கிடைக்குது செகண்ட் ஒன் சைக்ளோபென்டா டையின் ரியாக்ட் வித்து தாலியம் ஹைட்ராக்சைட் அப்படி ரியாக்ட் ஆகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இந்த சைக்ளோபென்டா டையனல் அசிடிக் கேரக்டர் இருக்குதுனால இதிலிருந்து ஒரு ஹைட்ரஜனும் இந்த ஓஹெச் ரெண்டும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிட்டு நமக்கு தேலியம் சைக்ளோபென்டா டையனல் கிடைக்குது அந்த தேலியம் சைக்ளோபென்டாடையினல் ரியாக்ட் வித்து மெட்டல் குளோரைட் இந்த எம்ன்றது மெட்டல் இந்த இடத்துல நம்ம அயான் மேங்கனீஸ் கோபால்ட் இந்த மாதிரி மெட்டலை நம்ம எங்கே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ இந்த தேலியம் சைக்ளோபென்டாடையினல் ரியாக்ட் வித் மெட்டல் குளோரைட் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மெட்டலோசின் நமக்கு கிடைக்கிது எலெக்ட்ரிசிட்டி ஃபைவு சிபை ஹெச் டுவைஸ் எம் எம்ன்றது மெட்டல் ப்ளஸ்ஸு நமக்கு ரெண்டு தேலியம் குளோரைடு கிடைக்குது ஸோ இந்த ரெண்டு குளோரைடு இந்த கூட சேர்ந்து டூ டேலியம் குளோரைடாக நமக்கு கிடைக்குது ரிமைனிங் பார்ட்டு மெட்டலோசின் நமக்கு ஃபார்ம் ஆகுது தென் செகண்ட் சிந்தசிஸ் மெத்தட் செகண்ட் சிந்தசிஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃபிசிஎல் டூ வித்து ஆல்கலின் சொல்யூஷன் அண்டு சைக்ளோபென்டா டைன் இது மூணும் சேர்ந்து நமக்கு பெர்ரோசின் ஃபார்ம் ஆகுது எப்பிசிஎல் டூ ப்ளஸ்ஸு அல்கலைன் சொலியூசன் நம்ம பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ்ஸு சைக்ளோபென்டா டையின் இதெல்லாம் ரியாக்ட் ஆகிட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த டூ கே ப்ளஸ்ஸும் இங்கே இருக்கிற சிஎல் டூ சேர்ந்து டூ கேசி எல்லாம் வெளியே போகுது தென் அதுக்கடுத்து இதிலிருந்து இந்த சைக்ளோபென்டா டையன்லேருந்து ரெண்டு ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற ஓஹெச்சின் சேர்ந்து ரெண்டு வாட்டர் மாலிக்குள்ளாக வெளியே போய்ட்டு ரிமைனிங் பார்ட்டு நமக்கு பெர்ரோசின் ஃபார்ம் ஆகுது சி ஃபைவ் ஹெச் ஃபைவ் டுவைஸ் எஃப்இ நமக்கு ஃபார்ம் ஆகுது தென் தேர்டு சிந்தசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டல் குளோரைட் வித் வித்து இன் இந்தி பிரசன்ஸ் ஆஃப் அமீன் ஸோ எஃப்இசிஎல் டூ ப்ளஸ்ஸு டூ மோல்ஸா சைக்ளோபென்டாடையின் ப்ளஸ்ஸு திரசரி அமீன் இது ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு காட்டனரி அமோனியம் சால்ட்டு நமக்கு கிடைக்குது ப்ளஸு பெர்ரோசின் சி ஃபை ஹெச் ஃபை டுவைஸ் எஃப்இ பெர்ரோசின் நமக்கு ஃபார்ம் ஆகுது தென் ஃபோர்த் சிந்தசிஸ் எஃப்இஆர் எஃப்இஓஓஓஓஓஓஓ ரிய ரியாக்ட் வித்து சைக்ளோபென்டா டைன் இன் தெர்மல் கண்டிஷன் அதாவது எஃப்இ ப்ளஸ் டூ மோல்ஸ் ஆஃப் சைக்ளோபென்டா டைஇன் அரவுண்ட் 300 ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் நமக்கு ப்ராடக்ட்டு ஃபெர்ரோசின் ப்ளஸ்ஸு ஹெச் டூ நமக்கு கிடைக்கிது இதிலிருந்து ரெண்டு ஹைட்ரஜன் மாலிக்குள் போயிட்டு அதுக்கு பலாந்த அந்த எஃப்இ வந்து இங்கே ஜாயின் ஆகுது அப்போ நமக்கு பெர்ரோசின் கிடைக்குது அதுக்கடுத்து எஃப்இஓ FeO, ferric oxide டூ moles ஆஃப் சைக்ளோபென்டாடையின் இன் டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் நம்ம தெர்மல் கண்டிஷனில் வச்சோம் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கிற ஓ அண்டு இதிலிருந்து ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து ஹெச் டூ ஓவாக வெளியே போயிட்டு பெர்ரோசின் கிடைக்கிது சி ஃபைவ் ஹெச் ஃபைவ் டூ எஃப்இ நமக்கு கிடைக்கிது தென் பிப்த்து சிந்தசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிரீக் நாட் ரீஏஜன்ட் வித்து எஃப்இசிஎல் டூ ஸோ பிஃப்தில் நம்ம பார்க்கும்பொழுது கிரிக் நாட் ரீஏஜென்ட் ஆர் எம்ஜி எக்ஸ்னு எழுதியிருப்போம் எக்ஸ்ன்றது ஏலஜன் ஸோ ஒரு ஏலஜனை ஆட் பண்ணியாச்சு ஆர் எம்ஜிபிஆர் வித்து எஃப்இசிஎல் டூ ஸோ கிரிக்னால் டீ ஏஜென்ட்டு ரெண்டு மூணு ப்ளஸ் எஃப்இசிஎல் டூ எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த டூ சி ஃபைவ் ஹெச்இஃபை ப்ளஸ் இந்த எஃப்இ கூட சேர்ந்து பெர்ரோசின் நமக்கு ஃபார்ம் ஆகுது சி ஃபைவ் ஹெச்இஃபை டூ எஃப்இ பெர்ரோசின் ப்ளஸ்ஸு இந்த எம்ஜி இந்த சிஎல் டூ கூட சேர்ந்து மெக்னீசியம் குளோரைடாக நமக்கு கிடைக்குது அதுக்கடுத்து இந்த எம்ஜி பிஆர் கூட சேர்ந்து மெக்னீசியம் புரோமைடு நமக்கு கிடைக்கிது இந்த அஞ்சு சிந்தசிஸ் மெத்தேடுமே வெரி இம்பார்ட்டண்ட் மெத்தேட் இதை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் பெர்ரோசின் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அது கிறிஸ்டலின் ஆரஞ்சு சாலிட் இன்சாலிபிளின் வாட்டர் சாலிபிளின் ஆர்கானிக் அதுக்கு அதுக்கடுத்து இது அரோமேட்டிக் கேரக்டர் இருக்கிறதுனால அக்கோல் ரூலே ஓபே பண்ணுது இது தொடர்ந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இன் பெர்ரோசின் பெர்ரோசினை பொறுத்த வரையில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு ரிங்கில் தான் நடக்கும் ஏன்னா அந்த எஃப்இ வந்து பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குது இந்த சி ஃபைவ் வச்சு பையன் தான் நெகட்டிவ் சார்ஜு அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரோஃபைல் இந்த பொசிஷன் அப்படின்னா இந்த பொசிஷனில் வந்து ஆட் ஆகும் இந்த ரெண்டு பொசிஷன் தான் எலக்ட்ரோப்ளிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பெரோசின்ல நடக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் கார்பாக்சிலேஷன் பெர்ரோசின் ரியாக்ட் வித் பியூட்டைல் லித்தியம் இந்த லித்தியம் வந்து இந்த பொசிஷனில் ஆட் ஆகுது டூ லித்தியம் பெர்ரோசின் நமக்கு கிடைக்குது அதுக்கடுத்து சிஓ டூ அண்டு ஹெச் பிளஸ் அசிடிக் மீடியத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது இந்த சிஓஒ ஹெச்சி இந்த பொசிஷனில் வந்து ஆட் ஆகுது பெர்ரோசின் டூ கார்பாக்சிலிக் ஆசைட் நமக்கு கிடைக்கிது செகண்ட் ஒன் வில்ஸ் மேயர் ரியாக்ஷன் பெர்ரோசின் ரியாக்டு வித்து ஃபினைல் மேத்தில் என் ஃபார்மால்டிகைட் அப்போது நமக்கு இந்த ஆல்டிகைடு போய்ட்டு இந்த பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகுது அப்போது பெர்ரோசின் டூ ஆல்டிகைட் நமக்கு ப்ராடக்ட்டு கிடைக்கிது தேர்டு ஒன் மேனிச் ரியாக்ஷன் பெரோசின் ரியாக்ட் வி டைமெத்தில் அமைன் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் ஃபார்மால்டிகைட் அப்போது நமக்கு ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ் பேஸ் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிது தென் அனதர் ஒன் ஃப்ரிடில் கிராஃப்ட் அசைலேஷன் ஃப்ரிடில் கிராஃப்ட் அசைலேஷனில் பெர்ரோசின் ரியாக்ட் வித்து அசைல் குளோரைட் அப்போது நமக்கு இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த சீலனும் சேர்ந்து எச்சிசியலாக வெளியே போயிட்டு இந்த சிஓசிஹெச்சி த்ரீ குரூப்பு இந்த பொசிஷனில் அடிஷன் ஆகுது அதுக்கடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா எகைன் இந்த அசைல் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு ப்ராடக்ட்டு இந்த ரிங்கில் சிஓசிஹெச்சு த்ரீ ஒரு ஆட் ஆச்சு தென் இங்கே ஒரு சிஓசிஹெச்சு த்ரீ ஆடான டை பேஸ்ட் சப்ஸ்ட்யூட்டட் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்